இல்லாத சமையல்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாலை உணவை ஒரு சிற்றுண்டியாக கொடுக்கலாம். ஒரு புரதம் உள்ள பருப்பு வகையை தான் பார்க்க போகணும். இப்போ பச்சை பயிர் இருக்குல்ல, இந்த பச்சை பயிரை ஊற வச்சு மிளகட்டியாச்சு. இப்போ மிளகட்டி வச்சுருக்கோம் பாருங்க, இந்த மிளகட்டின பயிர் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இது எப்படியாச்சும் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறீங்கன்னா, இதில் கொஞ்சோண்டு மிளகுத்தூளை நுணுக்கி போட்டு எலுமிச்சை மரத்தை புழிஞ்சி லேசாக மேலே ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சில குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடுவாங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க சாப்பிடலைன்னா அதில் அந்த தூள் சக்கரை இருக்குல்ல, அந்த தூள் சக்கரையை கலந்து கூட நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுத்தோம்னா நல்லா இனிப்பாக சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. புரத சத்து ரொம்ப அதிகம், நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இந்த மொளகு நீர் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அல்சரையும் குணமாக்குது. சரும பளபளப்புக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அந்த சரும பளபளப்புக்கும் இது உதவியாக இருக்குது. இது நல்ல நல்ல உணவாக தகவல் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கொடுக்கும்.